You may proceed. Thank you. நீங்களும் உங்க கூட்டாளிகளும் நவம்பர் 10ஆம் தேதி ஊட்டியில் இருக்கிற வெல்கம் ஹோட்டல்ல தங்கி இருந்தது உண்மைதானே? ஆமாங்க. Your honor, please note this point. அதே தேதியில அதே ஹோட்டல்ல இந்த போட்டோல இருக்கிற தேவியும் ஆனந்தும் தங்கி இருந்ததை நீங்க பாத்தீங்களா? பார்த்தோம் சார். Your honor, please note this point also. இப்போ இந்த போட்டோவை பாருங்க. இந்த போட்டோல இருக்கிற ஸ்ரீகாந்த், ரவி, ஜானி, தாமோதரன் இந்த நாலு பேரும் அப்ப அந்த ஹோட்டல்ல தங்கி இருந்தத நீங்க பாத்தீங்களா? பாக்கல சார். இவங்களை எங்களுக்கு தெரியாது சார். இவங்களை இப்பதான் முதல் முதல்ல இங்க பாக்குறோம். ஆமா சார். ஹய், யுவர் ஆனர், இவங்க நாலு பேரும் தங்களுடைய முதல் ஸ்டேட்மெண்ட்ல அவங்கள பார்த்ததா சொல்லிருக்காங்க. ஆர்டர், ஆர்டர். சாரி, ஐம் சாரி. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மிஸ்டர் ப்ராசிக்யூட்டர். எஸ் யுவர் ஆனர். இன்ஸ்பெக்டர் அசோக்கின் ஸ்டேட்மெண்ட் படி குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் ஸ்ரீகாந்த், ரவி, ஜானி மற்றும் தாமோதரன் இவங்களை நவம்பர் 10ஆம் தேதி ஊட்டி வெல்கம் ஹோட்டல்ல பார்த்ததா நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்ப இதுக்கு என்ன சொல்றீங்க? கேட்க மாட்டீங்க நீங்க. லாக்அப்ல நாங்க செத்திருந்தா இந்நேரம் கோர்ட்ல நிக்க மாட்டோம். அவ்வளவு இம்சப்படுத்திட்டானுவா. அடின்னா அடி, உங்க வீட்டு அடி இல்ல, எங்க வீட்டு அடி இல்ல, பின்னிட்டானுவா. ஐயோ அப்பா, அம்மா, உயிருக்கு பயந்துதான் அவனுவ சொல்றதுக்கெல்லாம் ஜாலரா போட்டு ஸ்டேட்மெண்ட்ல கையெழுத்த போட்டோம். இப்ப ஜட்ஜ் ஐயா இருக்கிற தைரியத்துல உண்மைய சொல்றேன். ஏங்க, அப்ப நாங்க ஊருக்கு போலாமா? அங்க போய் உட்காருங்க. சரி, வணக்கம் ஐயா. வணக்கம் யுவரான. அடுத்தபடியாக போட்மேன் ரங்கன். குற்றம் சாட்டப்பட்ட ஸ்ரீகாந்த், ரவி, ஜானி இவங்களை இதுக்கு முன்னாடி நீ பாத்துருக்கியா? பார்த்த மாதிரி தெரியல சார். தினசரி என் போட்ல எத்தனையோ பேர் வர்றாங்க போறாங்க, எல்லாரும் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்க முடியும்? கசங்கி போன சட்டை, உடம்பெல்லாம் ரத்த காயம், இப்படி நீ அவங்கள பார்த்ததாகவும், விஷயத்த வெளியில விடாம இருக்கிறதுக்காக அவங்க உனக்கு பணம் கொடுத்ததாகவும் ஒரு ஸ்டேட்மெண்ட்ல சொல்லிருக்கே, அத எப்படி? நாங்க ஏழைங்க சார். காக்கி சட்டை போட்டுக்கிட்டு ஒண்ணு மிரட்டினா நாங்க வேற என்ன சார் சொல்றது? என்னடா, நாம லஞ்சம் வாங்கின சமாச்சாரம் எங்க வெளியே தெரிஞ்சிருமோன்னு பயமா இருக்கு. என்னையாவது உளறி குட்டி நீயே காட்டி கொடுத்துருவ போல இருக்க. வாய காவா மறு துறக்காத. கருப்பு கோட்டுக்கிட்ட நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், இல்ல நம்ம நாலு பேரையும் கைமா பண்ணி விடுவாரு. யுவர் ஆனர், இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட சாட்சிகளான வெல்கம் ஹோட்டல் தொழிலாளர்கள், பிரேத பரிசோதனை செய்த டாக்டர் மற்றும் படகோட்டி ரங்கன், இதர பிரமுகர்களாகிய சுந்தரம், முத்து, தேசிகன் இவர்களுடைய சாட்சியங்களை கேட்டீர்கள். யுவர் ஆனர், போலீசாரால் குற்றம் சாட்டப்பட்ட ஸ்ரீகாந்த், ரவி, ஜானி மற்றும் லாக்அப்பில் மரணமடைந்த தாமோதரன் இந்த நால்வரும் ஊட்டியில் தேவி கொலை செய்யப்பட்ட அதே தினத்தில் இந்த ஊரில் தான் இருந்தார்கள் என்று சத்தியம் செய்து சொல்லப்பட்ட வாக்குமூலங்களையும் அதற்கான ஆதாரங்களையும் கணம் கோட்டாரவர்கள் பரிசீலனை செய்தீர்கள். ஊட்டியில் கொலை செய்யப்பட்ட தேவியின் கைவிரல் நகைச்சந்துக்களில் ஸ்ரீகாந்த், ரவி, ஜானி இவர்களின் ரத்தக்கரை இருந்தது என்று சொல்வது அப்பட்டமான கற்பனை கதை. யுவர் ஆனர், இவற்றையெல்லாம் ஆழமாக ஆராய்ந்து பார்க்கும் பொழுது வசதி படைத்த ஒரு குடும்பத்தின் மீது ஏற்பட்ட வயிற்றுச்சல் காரணமாக அவர்களுடைய கௌரவத்துக்கு களங்கம் கற்பிக்க வேண்டும் என்ற ஒரு கெட்ட எண்ணத்தில் யாரோ செய்த சரியாகத்தான் இருக்க வேண்டும் என்பது தெளிவாக புலனாகிறது மை லார்ட். ஆகவே கணம் கோட்டார் அவர்கள் எனது கட்சிக்காரர்களாகிய ஸ்ரீகாந்த், ரவி, ஜானி இவர்களை விடுதலை செய்யுமாறு கேட்டுக் கொள்கிறேன். இந்தியன் பீனல் கோடு 302வது செக்ஷன் படி குற்றம் சாட்டப்பட்டவர்களான ஸ்ரீகாந்த், ரவி, ஜானி மற்றும் தாமோதரன் ஆகிய நால்வரும் தேவியை மானபங்கம் செய்து கொலை செய்தார்கள் என்றும், ஆனந்தின் மரணத்திற்கு இவர்கள்தான் காரணமாக இருந்தார்கள் என்றும், இந்த நீதிமன்றத்தில் பதிவான கேசை தகுந்த நேரடி அல்லது மறைமுகமான சாட்சியங்களுடன் நிரூபிக்க ப்ராசிக்யூஷன் தரப்பினரால் முடியவில்லை என்று சொல்ல வேண்டியதிருக்கிறது. மேலும் தேவி கொலை செய்யப்பட்ட தினத்தில் குற்றம் சாட்டப்பட்ட நால்வரும் அந்த ஊரில் அதே ஹோட்டலில் தான் தங்கியிருந்தார்கள் என்பதற்கோ, தேவியை கற்பழித்துக் கொன்றார்கள் என்பதற்கோ எந்த விதமான சாட்சியங்களோ ஆதாரங்களோ காட்டப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்படவில்லை. எனவே குற்றம் சாட்டப்பட்ட ஸ்ரீகாந்த், ரவி, ஜானி இவர்களை நிரபராதிகள் என முடிவு செய்து விடுதலை செய்கிறேன்.
எக்ஸ் இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் அசோக், அன்னைக்கு உன் வீடு தேடி வந்த அதிர்ஷ்டலட்சுமிய உதாசீனப்படுத்தின, என்ன அவமானப்படுத்தின, பெட்டி நிறைய கொடுத்த பணத்தை தட்டி விட்ட நீ இனிமே பிளாட்ஃபார்ம் பிளாட்ஃபார்மா அலையணும். அசோக், நியாயம் நியாயம்னு நாயா அலைஞ்ச உன்னை நிர்கதி ஆக்கிட்டு என் மகனே நிரபராதி ஆக்கிட்டேயா. மாஜி இன்ஸ்பெக்டர், ஓ சட்டம் நியாயம் எல்லாமே என் பணத்துக்கு முன்னாடி தூசு தூசு. இதுல நீயும் ஜெயிக்கல, உன் நியாயமும் ஜெயிக்கல, ஜெயிச்சது நானும் என்னோட பணமும் தான். பார்த்துமா?